மார்க் தமிழ் கிச்சன் பார்வையாளருக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா, 2 டேபிள் ஸ்பூன் சோளமாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அடுத்து இதில் வந்து 1 கால் லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்கு காஷ்மீரி சில்லி, அடுத்து கொஞ்சமாக மிளகு ஜீரகம், அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு பிசையணும், இல்லைன்னா ஆயில் குடிக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியை தெளிச்சுட்டு இது பண்ணுங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் நான் வந்து குறையாதான் வந்து சோளமாவு, அரிசி மாவு, பஜ்ஜி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ சில பேர் பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். நான் அதை கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ இதை வந்து 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிடலாம். 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துட்டோம் இந்த மசாலாவோட சேர்த்து. இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ காலிஃப்ளவரை இதில் போடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான காலிஃப்ளவர் ரெடி. இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் நான் கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கலாம். இது வந்து ஆயில் குடிக்கலை, ட்ரையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் மசாலா வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். மசாலாவை லேசாக ஆட் பண்ணாலே நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் வந்து அதேமாதிரி சோளமாவு, அரிசி மாவு, பஜ்ஜி மாவும் நிறையாவே சேர்க்க வேண்டாம். ஓரளவு கம்மியாக அந்த மசாலா கோட்டாகிற மாதிரி சேர்த்தாலே நல்ல டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி.